Welcome to Government Jobs for All Indians YouTube channel. In the video, we will talk Tamilnadu IDBI Bank. We will talk government job. In the notification, we will 1,000 vacancies. Experience is available. We apply for Tamilnadu. We will be eligible. The initial salary is per month. We will apply for 10 days. We will time for job location. We will post in So, in the post, November 16th தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் இதோட ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பத்தின டீடைல்ஸ் இப்ப நான் ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப இந்த சேனலுக்குள்ள முதல் முறையா வரீங்கனா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல் பிரஸ் பண்ணி அல்கர நோட்டிபிகேஷன்ல செட் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க கொடுக்கிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்க போனுக்கு டைம்க்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்ல அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கங்க அதோட லிங்க் டீடைல்ஸ்மே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் In the recruitment related apply link and notification link எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்கிற லைக் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் நீங்க TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல TNPSC தமிழ் அகாடமின்னு சொல்லி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த சேனலில் உங்களுக்கு TNPSC தமிழ் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நோட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டைரெக்டாக உங்களுக்கு ஐடிபிஐ பேங்க்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க் தான் அதாவது ப்ரைவேட் பேங்க் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கேருந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் கேட்டகரியில் இருக்கும் மொத்தமாக உங்களுக்கு 1000 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க கம்யூனிட்டி வாரிய வேக்கன்சிஸ் இங்கே ஸ்பெட்டப்புமே கொடுத்துருக்காங்க யுவர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 448 வேக்கன்சிஸ் இருக்குது எஸ்டி கேட்டகரிக்கு 94 எஸ்சி கேட்டகரிக்கு 127 ஓபிசிக்கு 231 நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுற பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் எல்லாமே ஓபிசிக்கு கீழே வருவீங்க ஸோ அவங்களுக்கு 231 வேக்கன்சிஸ் இருக்குது இடபிள்ஸ் கேட்டகரிக்கு 100 வேக்கன்சிஸ் இருக்குது அது இல்லாமல் பிடபிள்யூ கேட்டகரிக்குமே வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கான அஃபீஷியலான க்ரூஷியல் டேட்டு பார்த்தீங்கன்னா October 1st சொல்லியிருக்காங்க அவங்க கேட்டிருக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஸோ இதோட அட்வர்டைஸ்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா November 6th சொல்லியிருக்காங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு November 7th November 16th வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் தான் உங்களுக்கு டைமே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ இந்த போஸ்ட்டுக்கான டென்டேட்டிவாக உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து December 10th நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20-25 வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது ஸோ இந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா யுஆர் கேட்டகரிக்கு அதாவது நீங்கள் October 1st, 1999 October 1st, 2004 இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் ஆர்ட்ஸ் சயின்ஸு பிஇ பிடெக் பிகாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனி டிசிப்ளினில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் லிட்ரஸி தெரிஞ்சிருக்கணும் அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் டிப்ளமோ வந்து டிகிரியாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இயர் பார்த்தீங்கன்னா 29,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு கிடைக்கும் செகண்ட் இயர் அதாவது 2வது வருடம் உங்களுக்கு மந்த்லி 31,000 ரூபாய் சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பியூர்லி கான்ட்ராக்சுவல் பேஸிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க ஓகேங்களா உங்களுக்கு 2 வருடங்கள் இதோட ஒர்க் இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸுமே சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிங் எக்ஸாமுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதாவது லாஜிக்கல் ரீசனிங் டேட்டா அனாலிசிஸ் இன்டர்பிரேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 questions 60 marks இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் 40 questions குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 40 questions ஜெனரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ் கம்ப்யூட்டர் ஐடி இதில் உங்களுக்கு 60 questions மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
200 questions சொல்லியிருக்காங்க, 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கிலீஷ் அதாவது டெஸ்ட் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இங்கிலீஷில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் இருக்காது, கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. ஸோ கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இங்கே பர்சனல் இன்டர்வியூ பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 வருடங்கள் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரிக்கு 3 வருடங்கள் ரிலாக்ஸேஷன், அவங்க 28 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி இவங்கெல்லாம் இல்லாமல் பிடபிள்யூடி கேட்டகரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க வந்து 35 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதையுமே இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. நவம்பர் 7ம் தேதியிலிருந்து நவம்பர் 16ம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்துருக்க லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாமே சைன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 250 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணணும். இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே 1500 ரூபாய் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் பெய்ட் பண்ணி தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை எப்படி ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணுறீங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபீஸுமே வந்து பெய்ட் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம் லொக்கேஷன் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், இந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் இதோட எக்ஸாம்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜாப் ரிலேட்டட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் govtjobsforallindians.com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே வருது இல்லைங்களா, govtjobsforallindians.com. ஸோ இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம்லேயே இருக்கனால உங்களுக்கு நேமே வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் govtjobsforallindians.com நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு லாஸ்ட்டில் .com அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் தான் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு ரீசெண்ட் நாம என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப் அப்டேட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்மலையும் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அதிலிருந்து நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். சேம் இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குற லிங்க்லேயுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்க ஃபுல் பேஜ் ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடான A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கு, இதோட ஹோஸ்ட் நேம் என்ன, கேட்டகரி என்ன, எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன, எத்தனை வேகன்சிஸ், ஜாப் லொக்கேஷன் என்ன, நோட்டிஃபிகேஷன் டேட்டு, அதோட லாஸ்ட் டேட்டு, அப்ளை மோடு, அஃபீஷியல் வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நேம் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, ஃபீஸ் இருக்கா இல்லையா, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பேன். அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் நேராக இருக்க அந்த கிளிக் ஹியர் வந்து நீங்கள் டச் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அப்ளிகேஷன் நேராக இருக்க கிளிக் ஹியர் வந்து டச் பண்ணணும். ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க.
ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பேஜ். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிட்டுருக்குங்க இல்லையா. ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.